நல்ல கருத்து. என்ன கருத்து? யூகா இருக்கக்கூடாது. ஆமா, அதான் படத்தோட பேருமா? கடைசி காதல் கதை. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசி காதல், அதாவது இளைஞர் பசங்களுக்கு இளைஞர் பொண்ணுகளுக்கு நல்ல கருத்து, பொதுவாக எல்லாருக்குமே நல்ல அறிவான படம். பரவாயில்ல சுமார். இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் ஒன்றா டீப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே இதுதான், மினி பட்ஜெட், சின்ன பட்ஜெட்னால ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. ஆ, புரியல. ப்ளஸ் பாயிண்ட் என்ன? மெயினாக அந்த ஸ்கிரிப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது கொஞ்சம் எல்லாருமே மாற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க, வேறு இது இல்லைங்க. இல்லை, மெயின் கண்டென்ட் அதுதான், ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஃபுல் ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஃபைனலில் வந்து என்ன சொல்ல வராங்க, ஒரு படத்துக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கும்ல ஃபைனலில் என்னான்னு, ஈகோ மெயினாக யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. புகழ் ஓகே, உன்னா பண்ணியிருக்கலாம், நல்லாயிருக்கு. ஏன்னா கதையோடு அப்படியே ட்ராவல் ஆகிறாரு ஃப்ரெண்டு மாதிரி, ஸோ அதனால் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஆ, காமெடி ஓகே, பரவாயில்ல, பண்ணலாம். அதான் காதல் ஒர்க் அவுட்டாக இருக்குது. என்ன ஸ்கிரிப்ட் அதுனா மெயினாக வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஈகோனால்தான் அந்த பிரச்சனைகள் போகுது அப்படிங்கிறது சொல்ல வந்திருக்காது. நல்லா இருக்கலாம், படம் நல்லாயிருக்கு, காமெடியாக இருக்குது, பார்க்கலாம். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. புகழ் காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. புகழோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. புகழ் சீனாக பார்க்கணும், இல்லை ஃபுல்லாக பார்த்தா எல்லாமே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி தான், புகழோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், நல்லாயிருக்கு. படம் பாக்கிறது கொஞ்சம் இதா இருக்குது, சொல்ல வரல எனக்கு. சின்ன பையன் லவ்வா இருக்கா இல்ல கொஞ்சம் ட்ரிபிள் எக்ஸ் ஆவர்ட்டு வேற ஒண்ணு இல்ல. அது படம் பேர் கடைசி காதல் கதை. நல்லா இருக்கு ப்ரோ, எனக்கே தெரியல ப்ரோ.